செய்திகள் தொடர்கின்றன. ஒரே நாடு ஒரே வரி என்னும் சிந்தனை புரட்சிகரமானது என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார். மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கவாரியம் ஏற்பாடு செய்திருந்த ஜிஎஸ்டி தின விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி, நாட்டின் சுதந்திர தினத்திற்கு அடுத்தபடியாக ஜிஎஸ்டி தினம் அமல்படுத்தப்பட்ட நாள் மிக முக்கியமானது என்று கூறினார். நாடு முழுவதும் ஒரே வரி என்ற புரட்சிகரமான நடவடிக்கை மக்களின் ஒற்றுமையை பாதுகாக்கும் மிக முக்கியமான நடவடிக்கை என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் வரி வருவாய் கடந்த 4 ஆண்டுகளில் 75,000 கோடி ரூபாயிலிருந்து 105,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டார். The states are getting more revenue than what they were getting. The data given to me suggests that in the last 4 years in Tamil Nadu itself, the tax revenue has gone from this source from about 75,000 crore to 105,000 crore. It's a huge quantum jump because people are complying and there is a rational distribution. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நம்மை பல தேசங்களாக பிரித்து ஆட்சி செய்த போதிலும் நாம் எப்போதும் ஒற்றுமையாகவே இருந்தோம் என்று ஆளுநர் ஆர் என் ரவி கூறினார். நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு புதுச்சேரி மண்டல ஜிஎஸ்டி, மத்திய கலால் மற்றும் சுங்கத்துறை தலைமை ஆணையர் எம் வி எஸ் சௌத்ரி முன்னிலை வகித்தார்.